வியூவர்ஸ், வெல்கம் டு வ்ளாக்ஸ் ஆஃப் மனோ. ஒரு 2 டேஸ்க்கான ரொட்டீன் வ்ளாக் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங், என்னோடய வாட்ரோப் ஆர்கனைசேஷன், கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் வந்து ஏசி வந்து அன்றைக்கி சர்வீசிங் அண்ட் கிளீனிங் ஒர்க்லாம் அன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து இதில் மெயினாக கவர் பண்ணியிருக்கேன் அண்ட் யூஸ்வல் ரொட்டீன் ஒர்க்கு அதை தான் நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் கிச்சன் ஒர்க்லாம் முடிஞ்சது, லஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டேன், சரி சாப்பிடலான்ட்டுலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த அரிசியெல்லாம் இட்லி மாவுக்கெல்லாம் ஆட்ட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற வச்சுருந்தேன், அதோட வந்து ஆப்பத்துக்குமே எல்லாம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து நானே சின்ன பையன் தான் வீட்டில் இருந்தோம். ஸோ லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பெரியவனுக்கு வந்து அன்றைக்கி ஸ்கூல் இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக ஏப்ரல் எண்டு அந்த டைமில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பெரியவன் வந்து ஸ்கூல் முடிஞ்சு ஒரு 3:30 அந்த டைமுக்கு வந்தால் லஞ்சு சாப்பிடுவான். ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டார். ஸோ நானும் சின்னவனு தான் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சார் சி சார், ஸ்கூல் முடிஞ்சு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு பெரியவனுக்கு வந்து அவனோட ஆன்லைன் டியூஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து அவன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு 3-4 கிளாஸ் இருக்கும். ஸோ டைமிங் வந்து அதே 4 இருக்காது, அப்பப்போ டைமிங்மே மாறிக்கிட்டு தான் இருக்கும். அவன் கிளாஸ் அட்டன் பண்ணுற அந்த 1 டைமில் தான் எனக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்குள்ளே எடிட்டிங் ஒர்க்கு அதெல்லாம் வந்து அப்போ தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த ஷார்ட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மொபைலில் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். மீதி இந்த லாங் வீடியோஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ணி அதில் எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ லேப்டாப் வந்து அவன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபோன் தான் இருந்தது. ஸோ அதை வச்சு எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த 5 கிளாஸ் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே கொண்டு போய் செஸ் கிளாஸ் விடணும். ஸோ செஸ் கிளாஸ் விடுறதுக்காக தான் நான் ரெடியாகி கிளம்பிக்கிட்டு இருந்தேன். சின்னவன் வந்து ஆல்ரெடி கீழே போய் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தான், அவனை அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பி போக வேண்டியதான். ஸோ ஃப்ரீ டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு டைம் 1 கிடச்சாலே எனக்கு பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் இந்த எடிட்டிங் ஒர்க்லாம் பார்ப்பேன். மீதி நாள் வந்து பிஸியாகவே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ பசங்களுக்கு செஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2 வரும். அந்த 2 ஏதோ ஒரு நாள் மட்டும் போயிட்டு அவங்கள கிளாஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே போய் கடைக்கு காய்கறி வாங்குறது, ஏதாச்சும் இந்த மளிகை ஜாமான் வாங்குறது, அந்த மாதிரி வேலைகள் இருந்துச்சுன்னா போய் அப்படியே வாங்குறதுக்கு கிளம்பி போயிடுவேன். அவங்கள கிளாஸில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு விட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் இந்த எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 6 அந்த மாதிரி டைம் ஆனோடனே சரி போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். வந்தோடனே அவனுக்கு நேராக வீட்டுக்கு வரல, கீழே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அப்படியே இறங்கி அவங்களோட விளையாடுறதுக்கு போயிட்டாங்க. எப்படியும் விளையாட போனவனுங்க வந்தானுங்க, ஏதோ ஒன்று கேட்பானுங்க சாப்பிட்றதுக்கு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. சரி ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் இருக்குது, முலாம்பழம் இருந்தது அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வச்சது, சரி அதனால அதில் ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே நான் ஜூஸ் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே விளையாட போனவனுங்களாம் வந்துட்டானுங்க. வந்தவனில் சின்ன வந்து நேராக கிச்சனுக்கு ஓடி வந்துட்டான், அம்மா எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்ட்டு. டே இருடா ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்டா, போட்டுட்டு உனக்கு தரேன் அப்படின்னு. முலாம்பழம் ஜூஸா, அப்போ கொடுங்க எனக்கு முலாம்பழம் கொஞ்சம் கொடுங்கன்ட்டு நான் அப்படியே அந்த முலாம்பழத்தை சீவி எடுக்கவே நடுவில் அப்படியே எடுத்து அப்பப்போ எடுத்து சைடில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த பழம் வாங்கிட்டு வந்தே ஒரு 4-5 இருக்கும். 4-5 ஆகியுமே சரியாக பழுக்கலாம், என்ன காரணம்னு தெரியல. எப்பவுமே வாங்கிட்டு வந்தால் 2 சீக்கிரம் பழுத்துடும். அதே மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் இந்த டைம் வந்து அதை அப்படியே ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கே ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே வச்சிருந்தாலும் இது வேஸ்ட்டாக போகிறதுனால ஜூஸ் போட்டு அப்படியே குடிச்சிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த ஜூஸை போட்டு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அரிசி ஆட்டலான்ட்டு கிரைண்டர் ஆன் பண்ணி விட்டேன். 1 அரிசி தான் நான் எடுத்திருந்தேன். நான் எடுத்துருக்கிறது அளவு பார்த்தீங்கன்னா 5, நான் ஆக்சுவலாக நான் அரிசி இழக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுருப்பேன், அந்த கிளாஸ் தான். அதில் வந்து 5 அரிசி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 அளவுக்கு உளுந்து வந்து நான் தனியாக ஊற வச்சுருந்தேன். உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டு விட்டேன், அது பாட்டுக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. நீ உளுந்தை ஆட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அரிசியை போட்டு விட வேண்டியதான். மாவு வந்து சுத்தமாக காலி, நைட் டின்னருக்கு வந்து மாவே சுத்தமாக இல்லை. சரி அதனால் கோதுமை ரவை உப்புமா தான் ரெடி பண்ணலான்ட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அளக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு அளக்கிறது, அரிசி அளக்கிறது, இந்த ரவை அளக்கிறது கூட எப்பவுமே ஒரு கிளாஸ் வச்சு தான். கப்பெல்லாம் நம்மளுக்கு அளவு இல்லை, எனக்கு கிளாஸில் தான் அளவு கரெக்டாக வரும். அதனால் 1 ரவை எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 அளவுக்கு தண்ணி. தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன், அளந்து வச்சுக்கிட்டு கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரவையை வந்து லைட்டாக ஜஸ்ட் நம்ம தாளிச்சு விட்டுட்டு லைட்டாக ரவையை போட்டு வறுத்ததுக்கு அப்புறமா இந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் 2-3 விட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆயிரும். உளுந்து நல்லா ஆட்டிடுச்சு, அதுக்கப்புறம் அரிசியுமே போட்டு விட்டேன். இந்த பக்கம் உப்புமாவுமே அப்படியே ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த உப்புமாவுக்கு சைட் டிஷ்னு எதுவும் அவசியம் கிடையாது, வெறும் தயிர் மட்டும் இருந்தால் போதும். இந்த உப்புமாவுக்கு தயிர் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும், தயிரோடையெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. நான் எப்பவுமே வந்து இந்த உளுந்து தனியாக ஆட்டி வச்சு அரிசி தனியாக ஆட்டி வச்சு ஒன்றாலாம் போட்டு கையில் கரைக்கிற வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு உளுந்து எப்பவும் போல் ஆட்டி தனியாக அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு
அரிசி வந்து ஒரு முக்கால் அளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா அந்த ஆட்டி வச்சிருக்கிற உளுந்து எடுத்து அந்த கிரைண்டருக்குள்ளேயே அப்படியே உள்ள போட்டு விட்டுருவேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து விட்டு அதுவே வந்து 2 நிமிஷம் அப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு தனித்தனியாக பாத்திரத்தில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். ஸோ கையில் கரைக்கிற வேலையை நான் பார்க்கறது கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது 1 கிலோ அரிசிக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இது கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஆப்பத்துக்கு ஊற வச்சிருந்ததுமே அப்படியே உள்ள போட்டுட்டேன். இதுக்கு எடுத்துக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் இட்லி அரிசி, 1 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்திருந்தேன். இது எல்லாமே ஒன்றா போட்டு ஊற வச்சுட்டேன். வேணா அதை ஊற வைக்கும்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவள் கூட சேர்த்திக்கலாம். நான் அவள் சேர்க்கலை, அப்படியே போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி எல்லாமே அப்படியே எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். எப்பவுமே இந்த மாவெல்லாம் ஆட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த கிரைண்டர் கலவுற வேலை தான் வந்து இருக்கிறதுலேயே எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக தேய்ச்சி அங்கங்கே மாவு சிந்தி கிடக்கும், சுற்றி எல்லாம் தொடச்சி விடணும். அப்புறம் இந்த கிரைண்டரே கொஞ்சம் லைட்டாக நான் ஸ்க்ரப் பண்ணி தான் வெறும் ஸ்க்ரப் போட்டு அப்படியே தேய்ச்சி விட்டு எல்லாம் தொடச்சி விடுவேன். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஆல்மோஸ்ட் 10:30 பக்கமாகவே ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சு டின்னருமே அப்படியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிக்கிறதுக்கு இட்லி காட்டி வச்சுருக்கிற 1 பாத்திரத்தில் இருக்கிற மாவை மட்டும் புளிக்கிறதுக்காக வெளியே வச்சுட்டேன். மீதி எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அப்புறம் பழைய சாப்பாட்டுக்குமே அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபேனை காட்டிலையும் ஏசி தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். நைட்டில் தூங்க போகிறப்ப மட்டும் கிடையாது, பகல் நேரத்துலையுமே, அதாவது இந்த மத்தியான டைம்லாம் ஏசி வந்து போடாமல் வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல, அவ்வளோ ஹீட் இறங்குது. ஸோ ஏசியோட யூசேஜ் வந்து இப்போ அதிகமாகிட்டு தான் இருக்குது. நாங்கள் எப்படியுமே வருஷத்துக்கு 1 டைம் இந்த ஏசி 2 ஏசிக்குமே வந்து அந்த வாட்டர் ஜெட் கிளீனிங், இண்டோர் யூனிட்டோட அந்த ஏசியோட உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷனில் வந்து அந்த இண்டோர் யூனிட்டுக்கு வந்து அந்த வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி அடித்து அந்த ஒரு கிளீனிங், பேசிக் கிளீனிங் நாங்கள் எப்பவுமே வந்து பண்ணிடுவோம். அப்புறம் வந்து அவுட்டோர் யூனிட் மேலே அந்த நம்ம கம்ப்ரெசர் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்குமே வந்து பேசிக் கிளீனிங்கு அந்த மாதிரி ஒரு இது நாங்கள் எப்பவுமே பண்ண சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு 1 டைம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, காஸ்ட் சேவிங்காகவும் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் பில்லுமே மிச்சமாகும். ஏசியோட அந்த அவுட்டர் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுறாங்க, அதை வந்து நல்லா அந்த வாட்டர் ஸ்ப்ரே வச்சு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் போர்ஷனுமே அதே மாதிரி அந்த வாட்டர் ஸ்ப்ரே வச்சு நல்லா போட்டு க்ளீன் பண்ணிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தூசி இருக்கும், அதனால தான் வந்து நம்மளுக்கு கூலிங்கே வந்து ரூம்குள்ளே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா அந்த கூலிங் வந்து ஃபுல்லாகவே வரும். இப்போ எல்லாமே போட்டு செட் பண்ணிட்டாங்க, க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீட்டர், நம்ம ரிமோட்டில் வந்து ரூமில் டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணி வச்சுருவோம் இல்லைங்களா, அந்த டெம்பரேச்சர் வந்து இந்த மீட்டரில் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு ரூம்லேயுமே வந்து ஏசி வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கவர் வச்சு பார்த்திங்கன்னா அந்த சர்க்கியூட் இருக்கிற போர்ஷன்லாம் கவர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுச்சு வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த வாட்டர் ஜெட் ஸ்ப்ரே வந்து அவங்க போட்டு விட்டு அதே மாதிரி க்ளீனிங் பண்ணாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஏசியோட அந்த அவுட்டர் லிட்டு அந்த போர்ஷன் எல்லாமே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த காயிட்டுன்னு அப்படியே வச்சுருந்தாங்க. நாம் நார்மலாக வந்து அந்த ஏசியில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டரில் வந்து டஸ்ட்டு படிஞ்சதுன்னா அதை 15 நாளைக்கு ஒருக்கா இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டைமில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி இந்த வாட்டர் ஜெட் ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணுறது, ஏசியோட இந்த இன்னர் போர்ஷனுக்குள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது ஏசி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ரூம் வந்து சீக்கிரமாகவே கூலாயிரும். ஸோ அப்போ வந்து பவர் வந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து நல்லாவே சேவ் ஆகும். இப்போ இதெல்லாமே முடிச்சிட்டாங்க, உள்ளெல்லாம் வந்து அவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இப்போ மேலே வந்து மொட்டை மாடியில் வந்து இந்த கம்ப்ரெசர் மாட்டியிருந்தோம். ஸோ அந்த கம்ப்ரெசருமே அப்படியே அவுடோர் யூனிட் அதையுமே வந்து ஃபுல்லாக அவங்க க்ளீன் பண்ணி விட்டாங்க. அதுவுமே தண்ணி ஊற்றி கரெக்டாக பார்த்து அவங்க க்ளீன் பண்ணாங்க. நம்ம வந்து இந்த மாதிரிலாம் க்ளீனிங் பண்ணக்கூடாது. அதுவுமே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட் போர்ஷன்லாம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே தண்ணி படாமல் இந்த இடத்துல மட்டும் ஊற்றி அப்படியே க்ளீன் பண்ணி விட்டாங்க. வீடியோ அப்படியே நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணுறேன். அன்னைக்கு வந்து சண்டேனாலே நம்மளுக்கு நான்வெஜ் இல்லாமல் சாப்பாடு இறங்காது. ஸோ அன்னைக்கு வந்து சிக்கனில் தான் வந்து எல்லாமே பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு மட்டும் அந்த சிக்கன் 65 வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதை அவங்களுக்கு பொறிச்சு வச்சுட்டேன். நான் எனக்கு ஆயில் வேண்டாம், ஆயிலி ஃபுட் வேண்டாம் அப்படிங்கிறதுனால எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இந்த சிக்கன் வந்து அப்படி ட்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். குழம்பு தூள் போட்டு, நம்ம எப்பவுமே தனியா தூள் போட்டு வைப்போம், இன்றைக்கி குழம்பு தூள் போட்டு வைக்கலான்ட்டு குழம்பு தூள் வச்சு அப்படியே ஒரு ட்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து எப்பவும் போல் சிக்கன் குழம்பு கொஞ்சம் நம்ம அரைச்சி மிளகு அரைச்சி வைக்கிறது தான். அப்புறம் ஒயிட் ரைஸ். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் டைப் ஸ்டூல் தான் நான் ஒன்று ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன், அதை கொண்டு போய் ஊரில் வச்சுட்டு வந்துட்டோம் அங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அது வந்து ஹஸ்பண்டு யூஸ் பண்ணப்போ வாங்கிட்டு வந்தார், நல்ல குவாலிட்டியாக இருந்தது. சரி இங்கே நம்மளுக்கு வீட்டுக்கு வேணுமே அப்படிங்கிறதுனால, சரி கிச்சன்லலாம் நம்ம ஏதாவது கபோர்ட்லேருந்து மேலே எடுக்கிறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்கிறதுக்காக
வாங்கியிருந்தேன். பட் அந்த பழைய ப்ராடக்ட் வச்சிருந்தது வந்து நல்லாவே குவாலிட்டியாக இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. பட் வெயிட் எல்லாமே நல்லா தாங்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டூலும் வந்துருச்சு. இந்த ஸ்டூலை யூஸ் பண்ணி இந்த வார்ட்ரோப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டூலை கொண்டாந்து வச்சு எல்லாம் திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வார்ட்ரோப் வந்து க்ளீன் பண்ணாமல் ஒரு வருஷமாக அப்படியே கிடந்துச்சு. நிறைய துணியெல்லாம் பழைய துணியெல்லாம் சேர்ந்து போய் எல்லாம் உள்ளே மடித்து மடித்து அப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்னா என்னோட ட்ரெஸ்ஸு, பசங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே கலந்துருக்குது. பசங்களாம் இப்போ வந்து இன்னொரு பெட்ரூமில் போய் படுத்துக்கிறாங்க, நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பசங்களே வந்து அன்றைக்கி கேட்டாங்க, எங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த ரூமுக்கு மாற்றி கொடுத்துருங்க, நாங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கிறோம், அங்கே அந்த ரூம்லேயே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. எனக்குமே சரி ஓகே, நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுனாலே நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. எப்படியும் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். 2 மணி நேரம் இல்லை, எப்படியும் ஒரு 4 ஹவர்ஸாவது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் சரி அன்றைக்கி மத்தியானம்லாம் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது தான் எல்லா ட்ரெஸ்ஸும் வெளியில் எடுத்து பெட் மேலே எடுத்து போட்டுட்டேன். 1 வருஷம் ஆச்சு. ஸோ இது பாருங்கள், அந்த ஆர்கானிக் கேம்பர் தான் வந்து அங்கே ஒட்டி வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் நல்லா அந்த கபோர்டுக்குள்ளே நல்லா ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக அதுவே ஃபுல்லாக கரைஞ்சி போச்சு. இந்த வார்ட்ரோப்பில் ட்ரெஸ்ஸஸ் இருந்த அந்த ஷெல்ஃப்ஸ் மட்டும்தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ட்ராயர் இருந்த ஏரியாவெலாம் நான் எதுவுமே க்ளீன் பண்ணல. ஏன்னா அது நான் இன்னும் அதில் கை வச்சு தான் இன்னும் வந்து டைம் இழுத்துட்டு போயிடும். ஸோ ஏன்னா அந்த ரூமில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே கொஞ்சம் மாற்றணும், இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பசங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த ரூமுக்கு மாற்றுற வேலையெல்லாம் இருந்ததுனால சரி அந்த ட்ரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுற ஒர்க்கை மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கலான்ட்டு அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னொரு ரூமில் இருந்த ஷெல்ஃபு, அதில் இருந்த திங்ஸு, அதில் இருந்த ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ், என்னோடய நைட்டிஸ் இதெல்லாம் இருந்தது. அதிலையும் அதை எல்லாமே வெளியில் எடுத்துட்டு அதையுமே அப்படியே ஒரு ஸ்ப்ரே போட்டு ஒரு க்ளீன் பண்ணி விட்டேன். நான் எப்படி இந்த க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் எப்படி டைம் இழுத்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். சரி பசங்க வந்து ஆல்ரெடி ஈவினிங் டைம் இந்த ஃபலூடா வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால் அந்த ஃபலூடாவை ரெடி பண்ணுறதுக்கு இடையில அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதாவது ரெடி பண்ணி இந்த சென்ஸ் இந்த நம்மளுக்கு மெயினாக தேவையானது வந்து இந்த பாதாம் பிசின், அது வந்து காலையிலே ஊற போட்டு வச்சுட்டேன். அது ஒரு 6 ஹவர்ஸ் பக்கமாக ஊறணும். ஸோ அதெல்லாம் நல்லா ஊறிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் அதுவுமே நல்லா ஊற போட்டு வச்சுருந்தேன். எல்லாமே ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு தான் வந்தேன். ஸோ அதை அசம்பிள் பண்ணுறது மட்டும்தான் இப்போதைக்கு வேலை. ஒரு ஒருத்தரும் இது ஃபலூடா ஒரு ஒரு மெத்தடில் செய்கிறாங்க. பட் நான் வந்து செஞ்சது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் ஊற வச்சது, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த நன்னாரி சிரப்பு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த ரோஸ் மில்க் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். ரோஸ் மில்க் வந்து பாலை காய்ச்சிட்டு ரோஸ் எசன்ஸ் அப்படியே ஆட் பண்ணி சர்க்கரையை போட்டு நல்லா ஆட் பண்ணி ஆல்ரெடி இந்த எல்லாம் காய்ச்சி வச்ச பாலில் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த கிளாஸில். அதோட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் அதுவுமே வந்து நான் வந்து பப்பாளி, ஆப்பிள், மாதுளப்பழம் இதெல்லாம் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட இந்த சேமியாவுமே வந்து வேக வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். சேமியா வந்து எப்பவும் போல் நம்ம வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை அப்படியே சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து நம்ம சில் பண்ணி வெளியில் எடுத்து இந்த மாதிரி நம்ம கிளாஸில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஒன்றொன்னா அப்படியே அடுக்கி அடுக்கி நம்ம ஒன்றொன்னா அப்படியே அசம்பிள் பண்ணி பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக வந்து நான் அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுருந்தேன், அதுமே வந்து அப்படியே 1.5 ஸ்கூப் அப்படியே போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் வந்து பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா இது மூணுமே நான் போட்டுக்கிட்டேன். இன்னும் வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான், அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஃபலூடாவெலாம் நல்லா ரசிச்சு குடிச்சிட்டு மறுபடியும் இந்த கபோர்ட் க்ளீனிங் ஒர்க்குக்கு தான் வந்தேன். பசங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த ரூமுக்கு மாற்றி வச்சுட்டேன். என்னோடய ட்ரெஸ்ஸஸ்ஸு, என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் எடுத்து இந்த கபோர்டில் அப்படியே அடுக்கி வச்சுட்டேன். அப்படியே இந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் அந்த ரூமில் இருந்துச்சு, அதையுமே தூக்கிட்டு வந்து எல்லாம் இந்த கபோர்டில் எடுத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த பெட் ஸ்ப்ரெட் அதாவது இந்த மெத்த விரிப்பு வந்து அது நம்மளுக்கு எப்பவுமே தலகணி கவர் அதோட செட்டோட தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எப்பவுமே வந்து நான் அந்த பெட் ஸ்ப்ரெட் மடிக்கும் போதே வாஷ் பண்ண பெட் ஸ்ப்ரெட்லாம் மடிச்சு வைக்கும் போதே அதோட செட்டாக இருக்கக்கூடிய அந்த தலகாணி கவருமே வந்து அதுக்குள்ளே போட்டு மடித்து அப்படியே உள்ளே வச்சுருவேன். அப்போ தான் நம்மளுக்கு எடுத்து மறுபடி விரிச்சு போடும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மேட்சாக வந்து அந்த கவர் போடுறதுக்காக. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத அந்த தலகாணி கவர் இதெல்லாம் அப்படியே மடித்து வச்சுட்டேன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறதே இல்லை, சைஸுமே கொஞ்சம் தலகாணிலாம் மாற்றுனதுனால பத்தாமல் போயிடுச்சு. சரி அப்புறம் பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாமே இவ்வளோ இருந்துச்சு, பசங்களோட ட்ரெஸ்ஸஸ் அதை எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். யாருக்காச்சும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்துடலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த இந்த பெரிய டாஸ்க்கை அன்றைக்கி எப்படியும் வெற்றிகரமாக முடிச்சுட்டேன்.
ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளாக பண்ணி முடிக்காத அந்த டாஸ்க்கை அன்னைக்கு முடிச்சதுனால எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. மேக்ஸிமம் ஒரு 4 hours பக்கமாக ஆயிடுச்சு, மெதுவாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெயிலுக்கு வேற நம்மளால ஃபாஸ்ட்டாகவும் செய்ய முடியறதில்ல, அப்படியே சீக்கிரம் டயர்டு வேற ஆயிருது. அந்த ரூம்லையுமே வந்து பசங்களோட ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.